ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கிரிப்பி சிட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அர்பன் லெஜெண்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த கேண்டிமேன் சேலஞ்சை பத்தியும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஏற்கனவே கோஸ்ட் ஃபோன் நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. சிலர் அதை ஃபேக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த நம்பர்ஸை கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஃபேக்கா இல்லை ரியலான்னு. அதை போலவே கோஸ்ட் ஃபோன் நம்பர் பார்ட் 2 பண்ணலாம்னு இருக்கோம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேண்டிமேன் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அடிமையா இருந்து போன ஒருவரோட ஆவியை தான் கேண்டிமேன் சொல்றாங்க. இன்னைக்கு வர பலர் இவரை பார்த்துதா சொல்றாங்க. இந்த கேண்டிமேன் அர்பன் லெஜண்டோட ஒரிஜினல் நேம் டேனியல் ரோபிடெயில். டேனியல் ஒரு ஆப்பிரிக்கன், ஒரு அமெரிக்கன். அவர் வீட்டு தோட்ட வேலையை பார்க்க டேனியலை லூசியானல உள்ள நியூ ஆர்லாண்ட்ஸ்ங்கிற இடத்துக்கு அடிமையா கூட்டிட்டு வராரு. வேர்ல்ட் வார்க்கு முன்னாடி எல்லாம் அமெரிக்கன்ஸும் இங்கிலாந்து பீப்புளும் ஆப்பிரிக்கனை தான் அதிகமா அடிமையா வச்சிருந்தாங்க. அதுல ஒருத்தரா மாட்டினவர் தான் டேனியல். டேனியல் தோட்ட வேலை மட்டும் இல்லாம நல்ல பெயிண்டிங்கும் பண்ணுவாரு. இதை தெரிஞ்ச அந்த அமெரிக்க முதலாளி அவரோட ஒரே மகளை ஒரு பெயிண்டிங்கா வரைய சொன்னாரு. டேனியலை அவர் வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா அவரோட பொண்ணை வரையிறதுக்காக கூட்டிட்டு வராரு. அந்த வீட்டை பார்த்தோன்னே டேனியல் வாயடைச்சு போயிட்டாரு. முதலாளியோட பொண்ணு அங்கிருந்து வருது. அவங்கள பார்த்தும் வாயடைச்சு போயிட்டாரு. அதே அடைச்ச வாயோட பெயிண்டிங்கையும் பக்காவா வரைஞ்சு கொடுத்துட்டாரு டேனியல். டேனியலுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில காதல் மலர ஆரம்பிச்சிருக்கு, தமிழ் சினிமா மாதிரியே. அந்த அமெரிக்க முதலாளிக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அதை தெரிஞ்ச அவரு தோட்டத்துல பூவா மலர வைக்க சொன்னா நீங்க காதல மலர வச்சுட்டு இருக்கியான்னு கூலிப்படையை ஏவி டேனியலை கொல்ல சொல்லிட்டாரு. அந்த கூலிப்படை கூட்டம் மொத்த டவுனையும் சுத்தி டேனியலை துரத்திட்டு வராங்க. வைக்கோலும் கம்பிய கையில வச்சுட்டு நிறைய நாய்களோட டேனியலை துரத்துறாங்க. ஃபைனலா டேனியலை ஒரு பழைய கோட்டை கிட்ட கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கூலிப்படையோட தலைவன் ஒரு துருப்பிடிச்ச ரம்பத்தால டேனியலோட கைய வெட்டிட்டாரு. ஐப்பட மாதிரியே டேனியலோட உடம்பு ஃபுல்லா தேனை ஊத்தி தேன் கூட்டு கிட்ட போட்டுட்டு போயிட்டாங்க. அவன் உடம்புல உள்ள காயத்தினாலையும் பல தேனீக்கள் கொட்டினதாலையும் டேனியல் அந்த இடத்துலயே துடிக்க துடிக்க இறந்துட்டான். டேனியல் ஆவியா வந்து அந்த முதலாளிய அவனை கொன்ன மாதிரியே கொன்னான். அவரை பல பேர் துரத்திட்டு வந்தும் யாரும் அவரை காப்பாத்ததுனால அந்த ஊர் மக்களையும் கொல்ல டேனியல் நினைச்சான். இந்த கேண்டிமேனோட தோற்றம் இப்படிதான் இருக்கும். அதாவது டேனியல் கையில கடல் கொள்ளக்கார மாதிரி பிச் ஃபோர்க் இருக்கும். பைக்கோல யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த பிச் ஃபோர்க் தான். அந்த பிச் ஃபோர்க் அவனோட கையோட அட்டாச் ஆகி இருக்கும். அந்த பிச் ஃபோர்க்கால தான் ஒரு கூலிப்பட கூட்டம் டேனியலை மரண அடி அடிச்சாங்க. கேண்டிமேனோட செஸ்ட் ரீஜியன்ல ஸ்கின் எதுவும் இல்லாம எலும்பு வெளியே தெரியற மாதிரி உள்ள தேனீக்கள் இருக்கும். இந்த கேண்டிமேன் அர்பன் லெஜெண்டை வச்சு நிறைய யூடியூபர்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல கூட எக்கச்சக்கமான கேண்டிமேன் சேலஞ்ச் வீடியோஸ் இருக்கு. ஓகே, இந்த சேலஞ்ச் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று கேண்டிமேன் 5 டைம்ஸ் சொன்னா கேண்டிமேன் நம்ம முன்னாடி வந்து நிப்பாரு. அவரோட ஹூக்காலேயே நம்மளை கொன்றுவாராம். இந்த சேலஞ்சும் பிளட்டி மேரி சேலஞ்சும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். பிளட்டி மேரி சேலஞ்சில் மெழுகு வத்தியை கையில் ஏந்தி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி கண்ணாடி முன்னாடி 5 தடவை பிளட்டி மேரின்னு சொல்லணும். Bloody Mary. Bloody Mary. Bloody Mary. Thank you.
I am the writing on the wall. The sweet smell of blood. This is not real. It's not real. Candyman. டேனியலோட ஸ்டோரி உண்மைன்னு நியூ ஆர்லாண்ட்ஸ்ல உள்ளவங்க சொல்றாங்க. எது உண்மை எது பொயின்னு அந்த கேண்டிமேனுக்கு தான் தெரியும். இதுவரை சேலஞ்ச் பண்ண யூடியூபர்ஸ்ல யாருக்கும் எதுவும் ஆனது மாதிரி தெரியல. யாராவது ஐடி தொலைஞ்சிட்டுன்னு அறுத்துட்டு சாகணும்னு இருந்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் பண்ணிட்டு என்ன நடந்ததோ அதை கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு அறுத்துட்டு சாவுங்க. என் அக்கௌண்ட் ஒருத்தர் திருடிட்டான், எனக்கு வேற வழி இல்லை. என் அக்கௌண்ட் மட்டும் இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள எனக்கு இன்னைக்கு வரலன்னா கண்டிப்பா நான் இன்னைக்கு கழுத்தறுக்க விட மாட்டேன். என் அக்கௌண்ட் அநியாயமா ஒருத்தர் திருடிட்டான். அவன் என் சாவுக்கு அவன் தான் காரணம். அவன் போன் நம்பருக்கு தான் இப்ப நான் அனுப்ப போறேன். இந்த வீடியோ சோசியல் மீடியா எல்லாத்துலயும் வரணும். அநியாயமா என் ஐடி ஒருத்தர் திருடிட்டான். கஷ்டப்பட்டு அந்த ஐடிக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அநியாயமா நேத்து ஏமாத்திட்டேன். நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். உடனேயோட ஒரு தட்டு தட்டி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளா?